ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுல்ல நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது முன்னூறு கிராம் நாம இந்த பிஸ்கட்க்கு கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதி சேர்த்து பண்ணா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு கோதுமை தான் பண்ணி காட்ட இப்போ அடுத்ததாக சர்க்கரை நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்புலையே சர்க்கரையும் மெசர் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எனக்கு ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதை மிக்ஸியில் நைஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயே நான் மூணு ஏலக்காவும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்க்குறேன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் இதை சேர்க்கும் போது பிஸ்கட் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு முட்டை முட்டை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல சேர்க்காம அப்படியே பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க ஏன்னா இது நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதால நிறைய தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு தேய்க்கும் போது சரியாக வராது அதனால் நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா ஒட்டாமல் கரெக்டாக வரும் நம்ம தேய்க்கும் போது இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க மாவை எல்லா பக்கமும் விரித்து விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச இருந்து சின்னசாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க மாவை நல்லா உருண்டையாக உருண்டை பிடிச்சிட்டு இப்போ மாவுக்கு இப்போ நம்ம உருட்டின மாவு மேலே ரெண்டு பக்கமும் மாவு கொஞ்சம் தடவிக்கோங்க ஒட்டமா வர்றதுக்காக இப்படியாவும்லிசாவும் இல்லாம தேய்சிக்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு டைமண்ட் ஷேப்ல கட் பண்ண போறேன் நம்ம ஸ்கொயர் இல்ல ரவுண்டா கூட ஏதாவது ஒரு மூடியை வச்சு ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கொயரா நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம் ரொம்ப தடியாக போட்டிங்கன்னா சரியாக எண்ணெயில் வேகாது மாவு மாதிரி அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போ எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீசஸ்ஸையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே வேகாது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிஸ்கட் ஒரு மாதிரி ரொம்பவே கெட்டி ஆகிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு கோல்டன் ப்ரவுன் கலர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க